Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பண்ண போறது cheesy garlic bread. வாங்க ingredients பாத்துருவோம். 3 tablespoon butter, cheese நிறையவே தேவைப்படும். Crushed garlic, fresh coriander leaves, 1 1/2 teaspoon of oil, Italian seasonings, salt as per taste, 3 to 2 teaspoon of water, wheat flour 1 cup. Few corn, chili flakes, milk, sugar, baking soda, baking powder, salt, 2 tablespoon curd. Okay, soak kada enna kada? Soaker. Idla main ah un vishayam illiye. Usually bread la pandrathukku onnu theiyapadume enna idu? Yeast. Ana indha recipe la nama yeast use panna mattom. Okay, yeast illama we are going to make the garlic bread, cheesy garlic bread. Yes. It's friendly. Okay, fine. Yeah. Now, when they pour bowl la, wheat flour, baking soda, baking powder, salt, curd, sugar, milk, and milk, Italian seasoning, or a 2 to 1 water. அத வந்து போட்டு mix பண்ண போறோம் நம்ம நல்லா என்ன மாதிரி mix பண்ண போறோம் என்ன டோ மாதிரி சப்பாத்தி டோ மாதிரியா இல்ல சப்பாத்தி டோ மாதிரி mix பண்ணோம் இது நல்லா ஒரு 10 minutes-க்கு நீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன் நான் வந்து இது ஒரு 10 minutes-க்கு நல்லா நீட் பண்ணி வச்சாச்சுங்க இது மேல நான் oil grease பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு 1 hour rest பண்ண வைக்கணும் இது rest பண்ணிட்டு நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு cloth வச்சு கவர் பண்ணிட போறேன் இத டிஸ்டர்ப பண்ணவேனா எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு 1 hour meanwhile இந்த garlic breadக்கு தேவையான garlic spread எப்படி பண்ணனும் அப்படினு பார்க்கலாம் வாங்க இந்த room temperature-ல இருக்கிற butter-அ நல்லா smash பண்ணிட போறேன் smash பண்ணி காட்டுறேன் இதுல சேர்த்து என்ன ஆட் பண்ணப் போறேன் ना वंदे इधर से इतने पर हाफ टीस्पून ऑरिगानो एंड क्रश्ड गार्लिक ऐड मने पोरा इप्पो उनकी तो ऑरिगानो इल्ला अपने ना इटालियन सीज़निंग यूज़ करना जेन्ने बटर यूज़ करने के लिए सॉल्टेड ओके अनसॉल्टेड बटर यूज़ करना पड़ा सॉल्टेड बटर यूज़ करना आम ओके मिक्स பண்ணிட்டு காட்றேன் இப்போ நம்மளோட garlic spread சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்ல நீங்க உங்களோட OTG-ய 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க 10 to 20 minutes-க்கு ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க 1 hour ஆயிடுச்சு இப்போ இது நல்லா சப்ரஸ் பண்றதுக்காக நல்லா நீட் பண்ண போறேன் நான் வந்து இது ஒரு திக் பரோட்டாவா ரோல் அவுட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம प्रिபெயர் பண்ணி வச்ச garlic spread apply பண்ணிடுவோம் சைடுல அப்ளை பண்ணவேனா சோ மிடில்ல மட்டும் ஆமா ஒரு சைடுல கவர் பண்றதுக்கு கோசமா ஆமா அப்ப எப்படி நீ அத ஜாயின் பண்ணுவ வாட்டர் லைட்டா தொட்டு ஜாயின் பாக்கறேன் வாட்டர் எடுத்துட்டு லைட்டா சைடுல மட்டும் பண்ணிடுங்க 1 half the side யா ஃபைன் तो वेर इतना लाम पोड़ पड़ा था ना अंदर जब फुल्ला फुल्ला ना फुल्ला नहीं है एक सर्कलरा तारा भी इड़ पड़ा है नरिया भी यूज़ करना नहीं है पर ना और गार्लिक की फ्लेवर नल्ला कर को लूँगा ओके मतलब लाम पोड़े हाँ इटालियन सीज़निंग्स कुछ ना पोड़नो ओके देन चीज ना यूज பண்றது रहे थे मोज़रेला चीज सो एनी चीज पोट कला या ग्रेट पानी में चिंटे पोट कला अपरो स्वीट कॉर्न यस अदर वन दो रोटी बॉईल पने क्या लाभ देवा बॉईल पने क्या ओके
கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். கார்லிக் கொரியாண்டர் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த கார்லிக்கும் ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டரும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா சீஸியாக வேணும்னா மேலே வந்து சீஸ் போட்டு கவர் பண்ணி போகணும். அவ்வளோ இப்போ பொறுமையாக எடுத்து இங்கே சீல் பண்ணிடலாம். டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி பேக் பண்ணும்போது வெளியில் அவுட் பர்ஸ்ட் ஆகிடும், அப்புறம் பர்ஸ்ட் சீஸ் ஆகும், சீஸ் பீஸா மாதிரி ஆகிடும். அது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வாட்டர் தான் இதை சீல் பண்ண போகிறது. ஸோ நல்லாவே கொஞ்சம் வாட்டர் விட்டு இது நல்லா திக்காக ப்ரெஸ் பண்ணிட்டு, நான் ஒரு அலுமினியம் ட்ரே வச்சு நல்லா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன், ஸோ தட் ஒட்டாமல் வரும்னு. இப்போ நம்ம மேலேயும் இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கார்லிக் ஸ்ப்ரெட்டை அப்ளை பண்ணிட போகிறேன். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இன்கேஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி நீங்கள் வெறும் வரமிளகா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்து ட்ரையாகவே கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஆன் த ஸ்பாட் சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். நான் வந்து இதை கட் பண்ண போகிறேன், ஃபுல்லாக கட் பண்ணிட வேணாம். இப்போ நான் இதை கட் பண்ணி வச்சேன், ஃபுல்லாக கட் பண்ணல. ஸோ என்னோடய அவன் ப்ரீஹீட் ஆனோன்னு நான் அதை உள்ளே வச்சுட போகிறேன். இது எவ்வளோ நேரத்துக்கு பேக் பண்ண போகிறோம்? 180 டிகிரி செல்சியஸ் ஃபார் 20 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களோட ஓவனில் 25 மினிட்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் 25 மினிட்ஸ் கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஓவன் டு ஓவன். நம்மளோட கார்லிக் பிரெட் அமேசிங்காக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஏன்னா நம்ம ஈஸ்டும் யூஸ் பண்ணல, மைதாவும் யூஸ் பண்ணல. ஸோ உள்ளே வந்து அவ்வளோ சீஸ் ஃபில்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் ரொம்பவே யம்மியாக இருக்குது. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியான ரெசிபி. அண்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதோட கமெண்ட் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட உங்களை அடுத்த வாட்டி மீட் பண்ணுறோம். அண்டில் தென் டேக் கேர், பாய் 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 பாய்.